வணக்கம். இது லங்கா டுடே இன்றைய மதிய நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 18 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகளை தளர்த்தியது ஆஸ்திரேலியா. கிளாஸ்கோ நகரில் ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு தொடங்கியது. மோடி இன்று பங்கேற்று பேச்சு. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு குறைந்தது 15% வரி. G20 தலைவர்கள் ஒப்புதல். பிரித்தானியாவில் சற்று முன் நடந்த பயங்கரம். சுரங்கப்பாதையில் 2 ரயில்கள் மோதி விபத்து. மீட்பு பணி தீவிரம். பிரபல நாட்டின் விமான நிலையத்தில் கார் வெடிகுண்டு தாக்குதல். 9 அப்பாவிகள் பலியான சோகம். இரத்த காயங்களுடன் 1 கிலோமீட்டர் ஓடி வந்து உதவி கேட்ட சிறுமி. ஜெர்மனியில் நடந்த பயங்கர சம்பவம். ஓடும் ரயிலில் பயணிகள் மீது திரவத்தை தெளித்து தீ வைத்த நபர். பரபரப்பு வீடியோ. பிரான்சிற்கு நாளை முதல் வரும் பிரித்தானியர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. வெளியான முக்கிய தகவல். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று அதிகரித்த காலத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. தற்போது பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் அங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியர்கள் வெளிநாடு செல்வதற்கான தடை நவம்பர் முதல் நீக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார். மேலும் பல தளர்வுகளையும் அறிவித்தார். இந்த அறிவிப்பின் மூலம் 18 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் அறிவித்த தளர்வுகள் மூலம் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஆஸ்திரேலியர்கள் வெளிநாடு செல்ல முடியும். வெளிநாட்டிலிருந்து திரும்பியவுடன் அவர்கள் 7 நாள் கட்டாய தனிமைப்படுத்த தேவையில்லை. தடுப்பூசி போடாதவர்கள் நாட்டிற்குள் வரும்போது 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நியூசிலாந்து நாட்டிற்கு மக்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பயணிகளை நாட்டிற்குள் அனுமதிப்பதற்கு ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஆஸ்திரேலிய அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவில் சாலிஸ்பெரிக்கு அருகிலுள்ள சுரங்கப்பாதையில் 2 ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 7:20 மணியளவில் ஆண்டோவர் மற்றும் சாலிஸ்பெரி இடையிலான பிஷர்டன் சுரங்கப்பாதையில் நடந்துள்ளது. இந்த விபத்தில் போர்ஸ் மவுட்டில் இருந்து பிரிஸ்டலுக்கு சென்ற ஒரு GWR ரயிலில் ஒரு பகுதி தடம் புரண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அதன் எதிரே லண்டனில் இருந்து ஹோனிடன் நோக்கி சென்ற தென்மேற்கு ரயில்வே ரயில் ஒன்று தடம் புரண்டு அப்பகுதியில் மோதியதாக கூறப்படுகிறது. 2 ரயில்களும் தடம் புரண்டதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் ரயில் ஓட்டுநர் ஒருவர் கேபினுக்குள் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்ற பயணிகள் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டு சுரங்கப்பாதையிலிருந்து தண்டவாள தடத்திலேயே வெளியேற்றப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சுமார் 50 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வில்ஸ்டயர் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் வரவழைக்கப்பட்டன. இறப்புகள் மற்றும் சேதாரங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஜப்பானில் ஓடும் ரயிலில் மர்ம நபர் ஒருவர் பயணிகள் மீது எரியக்கூடிய திரவத்தை தெளித்து தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டோக்கியோவின் சின்ஜுகுவை புறநகர் நகரமான ஹச்சியோக்குடன் இணைக்கும் தனியாருக்கு சொந்தமான ஹியோலைன் ரயிலில் இந்த பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. மர்ம நபர் கத்தியை கொண்டு பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் சுமார் 15 பேர் காயமடைந்ததாகவும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயிலில் நபர் ஒருவர் திடீரென பயணியொருவர் மீது திரவத்தை தெளித்து தீ வைத்தார். ரயில் உடனே நிறுத்தப்பட்டது. பயணிகள் ஜன்னல்களை உடைத்து அதன் வழியாக ரயிலில் இருந்து வெளியேறி கொகுரியோ நிலையத்தில் இருந்து தப்பியோடினர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரும் தப்பியோடிவிட்டார் என சம்பவத்தின் போது இருந்த பயணியொருவர் தெரிவித்தார். தலைநகர் டோக்கியோவின் மேற்கு நகரமான ஷொஃபு நகரில் உள்ள கொக்ரியோ ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகள் தப்பியோடும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ரயிலில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர் எதற்காக இப்படி செய்தார் என்பது இன்னும் தெரிய வரவில்லை. பிரித்தானியாவில் இருந்து பாரிஸுக்கு வரும் பயணிகள் 2 தடுப்பூசிகளும் போட்டுக் கொள்ளாத பட்சத்தில் PCR பரிசோதனை முக்கியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கடந்த சில தினங்களாகவே கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கு மீண்டும் கொரோனா கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாளை முதல் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு வரும் பிரித்தானிய பயணிகள் 2 தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ளாத பட்சத்தில் கட்டாயம் PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாரிஸ் காவல்துறை தலைமை செயலிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிரித்தானியாவில் கொரோனா தொற்று மிகவும் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த புதிய கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரித்தானிய பயணிகள் 2 தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்ட ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும்
அதற்குரிய கட்டணங்கள் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 6 பேர் சென்ற கார் ஒன்று பயங்கர விபத்துக்குள்ளாகி 2 சிறுவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தப்பி பிழைத்த சிறுமியொருவர் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடி உதவி கேட்டதை அடுத்து மற்ற சிறுவர்கள் உயிருடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஜெர்மனியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் சனிக்கிழமையன்று நடந்த இச்சம்பவம் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை மாலை 17 வயதான சிறுமியொருவர் ஓட்டி வந்த கார் ஒன்று பாதையை விட்டு விலகி மரத்தில் மோதி சாலையின் ஓரத்தில் தூக்கி வீசப்பட்டுள்ளது. தகவலின்படி காயமடைந்த சிறுமிகளில் ஒருவர் 1 கிலோமீட்டர் சுற்றியோடி அங்கு தனது நாயுடன் நடந்து சென்று கொண்டிருந்த 51 வயதான ஒருவரை சந்தித்து உதவி கேட்டார். அதன் பின்னர் அவர் விபத்து நடந்த இடத்திற்கு மீட்பு பணியாளர்களை வரவழைத்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் கூறிய போது காரை ஓட்டி வந்த சாரதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை, கார் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது, இந்த வாகனம் எப்படி அவர் கைக்கு வந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் காரில் மது போத்தல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரை ஓட்டியவர் மது அருந்தினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. இதுகுறித்து நச்சியல் அறிக்கையின் மூலம் மட்டுமே தெளிவுபடுத்தப்படும் என தெரிவித்தனர். மீட்பு பணியாளர்கள் 17 வயது மற்றும் 15 வயது சிறுவர்கள் விபத்தின் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்ததை கண்டனர். மீதமுள்ள 18 வயது ஆண் மற்றும் 14, 16 மற்றும் 17 வயதான 3 சிறுமிகள் பலத்த காயங்களுடன் ஆம்புலன்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் விபத்து நடந்த பகுதிக்கு ஆய்வாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலை வகிக்கும் அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 7 நாடுகளை உள்ளடக்கிய G7 கூட்டமைப்பின் 46வது உச்சி மாநாடு இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் கடந்த ஜூன் மாதம் நடந்தது. இந்த மாநாட்டில் சர்வதேச வரி விதிப்பு சீர்திருத்தம் தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் குறைந்தபட்சம் 15% வரி செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் G20 நாடுகளின் ஒப்புதலுக்காக முன்வைக்கப்படும் என G7 கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பொருளாதாரத்தில் பெரிய நாடுகளாக திகழ்கின்ற G20 நாடுகளின் உச்சி மாநாடு இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று முன்தினம் தொடங்கியது. கொரோனா தொற்று தொடங்கியதிலிருந்து G20 நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளும் முதல் சந்திப்பு இது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உட்பட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். எனினும் சீன அதிபர் ஜிங்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகிய இருவர் மட்டுமே நேரடியாக கலந்து கொள்ளாமல் காணொலி வழியாக கலந்து கொண்டனர். 2வது நாளாக நேற்றும் தொடர்ந்த இந்த மாநாட்டில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு 15% வரி விதிக்கும் ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்தது. இந்த ஒப்பந்தத்துக்கு G20 நாடுகளின் தலைவர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்தனர். இந்த ஒப்பந்தம் 2023 முதல் அமல்படுத்தப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலக பொருளாதாரத்திற்கு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய தருணம் என்றும், குறைவாக வரி வசூலிக்கும் நாடுகளுக்கு நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு ஓடும் பன்னாட்டு நிறுவனங்கள் வரி பிரச்சினையை குறைக்கும் என்றும் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஜெனட் எல்யன் கூறியுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை குறைவான வரி விதிக்கும் நாடுகளுக்கு திசை திருப்பிவிடும் பிரச்சினையை தொடர்ந்து இப்படியொரு ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் செயற்பட்டு வரும் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வரி விதிப்பதில் அரசுகள் நீண்ட காலமாக சவாலை சமாளித்து வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டு மிக பிரம்மாண்டமான பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் உருவானதை தொடர்ந்து இந்த சவால் மேலும் அதிகரித்தது. தற்போதைய நிலையில் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லா நாடுகளிலும் தொழில் செய்தாலும் மிக குறைந்த தொழில் வரி விதிக்கும் நாடுகளில் ஒரு கிளையை திறந்து அங்கு தங்களது லாபத்தை அறிவிக்க முடியும். அதன் மூலம் பிற நாடுகளில் பெற்ற லாபத்தையும் அந்த நாட்டில் கணக்கு காட்டி குறைந்த தொழில் வரியை அந்த நிறுவனங்கள் செலுத்தி வருகின்றன. இதற்கு சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை. இதனால் அந்த நிறுவனங்கள் பெருமளவில் தொழில் செய்து லாபம் ஈட்டும் நாடுகளுக்கு உரிய வரி கிடைக்காமல் போகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலேயே சர்வதேச வரி விதிப்பில் சீர்திருத்தம் செய்து இந்த ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் எந்த நாட்டில் செயற்பட்டு லாபம் ஈட்டுகிறதோ அந்த லாபத்துக்கான வரியை அந்த நாட்டில் தான் செலுத்த வேண்டும். குறைந்தபட்சம் 10% லாபம் ஈட்டும் எல்லா பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும். நாடுகளிடையே தொழில் வரி விதிப்பில் ஏற்றத்தாழ்வுகளை களையும் வகையில் சர்வதேச குறைந்தபட்ச தொழில் வரி 15% நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஏமனின் தற்காலிக தலைநகரான ஏடனில் உள்ள விமான நிலையம் அருகே கார் குண்டுவெடிப்பில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டனர்.
இந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் மேலும் 12 பேர் காயமடைந்ததாக நம்பப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என அந்நாட்டு பிரதமர் கூறியுள்ளார். ஆனால் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஏடனில் முன்னாள் ஆளுநர் விமான நிலையத்திற்கு வந்தவுடன் இந்த தாக்குதல் நடந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த சம்பவத்தில் அவர் காயமடையவில்லை. இதேபோல் 3 வாரங்களுக்கு முன்பு அப்போதைய ஆளுநர் கார் குண்டுவெடிப்புக்கு இலக்காகி மேலும் 6 பேர் கொல்லப்பட்டதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக கடந்த டிசம்பரில் இதே விமான நிலையத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு நேற்று நடந்த இந்த குண்டுவெடிப்பு மிக மோசமான தாக்குதலாக கூறப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் முன்னைய தலைநகரான சனாவை கைப்பற்றியதை அடுத்து ஏமனின் சர்வதேச அதிகாரம் பெற்ற அரசாங்கம் 2014 முதல் ஏமனிலிருந்து நிர்வாகம் செய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து 2015 சவுதி தலைமையிலான அரபு நாடுகளின் கூட்டணி ஹவுதிகளை தோற்கடித்து ஜனாதிபதி மன்சூர் ஹாடியின் ஆட்சியை மீட்டெடுக்க ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய போது மோதல் தீவிரமடைந்தது. இந்த சண்டையில் 110,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகின் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவை தூண்டியது. இதனால் மில்லியன் கணக்கானவர்கள் பஞ்சத்தின் விளிம்பில் உள்ளனர். அதுபோக COVID-19 தொற்று நோய் காரணமாக நாடு மேலும் பாதிப்படைந்தது. உலக நாடுகள் அனைத்தின் பார்வையும் பிரிட்டனில் உள்ள கிளாஸ்கோ நகர் மீது படிந்துள்ளது. அங்குதான் October 31 முதல் November 12 வரையில் COP26 என்று அழைக்கப்படுகின்ற சம்பந்தப்பட்ட தரப்புகளின் மாநாடு என்ற பெயரில் பருவநிலை மாற்றம் பிரச்சினை தொடர்பான ஐநா உச்சி மாநாடு நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் உலகளாவிய கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரதமர் மோடி உட்பட 120 மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் நேரில் கலந்து கொள்வது சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் பொருளாதார வல்லரசுகளான சீனாவின் அதிபர் ஜிங்பிங்கும் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதினும் இதில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்பது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம்தான் என்ன என்ற கேள்வி எழுவது இயல்பு. 2015 பாரிஸ் பருவநிலை மாற்ற உடன்பாடு உருவாக்கப்பட்டது. இந்த உடன்பாடு 2016 April 22 கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் கரியமில வாயு உட்பட பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வை குறைப்பதன் மூலம் உலகெங்கும் வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துவதுதான். அதாவது வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸுக்கு கீழாக கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் உறுதிமொழி அளித்துள்ளன. தற்போது உலகளாவிய வெப்பநிலை 1.1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்துள்ளது. இப்படியே போனால் 2100 இது 2.7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சென்றுவிடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெறுகின்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா உச்சி மாநாட்டில் பாரிஸ் உடன்பாட்டின் விதிகள் உறுதி செய்யப்படும் என தகவல்கள் கூறுகின்றன. இது பற்றி மாநாட்டின் தலைவரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அலோக் சர்மா கூறுகையில், உலக வெப்பநிலை உயர்வை 2 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கட்டுப்படுத்த பாரிஸ் பருவநிலை உடன்பாட்டில் கையெழுத்து போட்ட நாடுகள் உறுதியளித்துள்ளன. இதன் இலக்கு 1.5 டிகிரியாகும். நாம் உடனடியாக செயற்படாவிட்டால் இந்த 1.5 டிகிரி இலக்கு எட்ட முடியாமல் போய்விடும். 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற இலக்கு நீடிக்க 2030 உலகளாவிய உமிழ்வை பாதியாக குறைத்தாக வேண்டும். இப்போது இதற்கான அவசர நடவடிக்கை தேவைப்படுகிறது என தெரிவித்தார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உலக தலைவர்கள் பலரும் இன்றுதான் வர உள்ளனர். இருப்பினும் அறிவிக்கப்பட்டபடி நேற்று கிளாஸ்கோவில் பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் ஐநா பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு தொடங்கியது. தொடக்கத்தில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றால் பலியானவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு முன்னைய மாநாட்டின் தலைவர் சிலி நாட்டைச் சேர்ந்த கரோலினா ஸ்மித் கேட்டுக்கொண்டார். அதையடுத்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த மாநாட்டில் தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாக அதிகாரிகள் நடைமுறை விஷயங்களை பேச தொடங்கினர். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நேற்று ரோமிலிருந்து கிளாஸ்கோவுக்கு புறப்பட்டார். இந்த மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஆகியோருக்கு முன்பாக பிரதமர் மோடி இன்று பங்கேற்று பேசுகிறார். இதில் பிரதமர் மோடி பேசுகின்ற போது இந்தியாவின் பருவநிலை மாற்ற செயல் திட்டத்தை விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி இந்தியாவின் நிலையை பிரதிபலிக்கும் வகையில் பிரதமர் மோடி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது,
நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காற்று மற்றும் சூரிய மின்சக்தி திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும். இதில் பருவநிலை மாற்ற நடவடிக்கை நமது சாதனைகள் குறித்த இந்தியாவின் சிறந்த சாதனை பதிவை பகிர்வேன். மேலும் கார்பனுக்கான இடத்தின் சம விநியோகம், தணிப்பு மற்றும் தழுவல் மற்றும் மீள்தன்மை கட்டமைப்பு நடவடிக்கைகள், நிதி திரட்டுதல், தொழில்நுட்ப பரிமாற்றம், பசுமை மற்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான நிலையான வாழ்க்கை முறைகளின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பருவநிலை மாற்ற சிக்கல்களை விரிவாக கையாள வேண்டியதன் அவசியத்தையும் முன்னிலைப்படுத்துவேன் என்று அவர் கூறியுள்ளார்.